எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு வீட்டில் எப்படி ஐப்ரோஸ் த்ரெட் பண்ண போகிறதுன்றத பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான். ஸோ உங்களுக்கு சலூனுக்கு போக முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஈஸியாக ஒரு பீஸ் ஆஃப் த்ரெட் வச்சு அழகாக நீங்கள் ஐப்ரோஸ் நீங்களே பண்ணிடலாம். ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியும் கூட. இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது த்ரெட், ஆப்வியஸ்லி. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஐப்ரோ த்ரெட்டிங் யூஸ் பண்ணுற த்ரெட் யூஸ் பண்ணுறேன். இது இல்லைனா கூட நீங்கள் வந்துட்டு நார்மல் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் 6 மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் நார்மல் த்ரெட் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பர்சனலி ஒரு டிஃப்ரென்ஸுமே நிஜமாக தெரியல. நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் திக்கான நூலாக பார்த்து வாங்கிக்கோங்க, ஏன்னா திக்கான நூல்னால் அடிக்கடி அந்தந்து போகாது. ஸோ அது நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து ஆர்கானிக்காக சொல்லிட்டு இருக்கு. இது வந்து எல்லா பியூட்டி சப்ளை ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூலி, இது வந்து ஐப்ரோஸ் மொதல் நம்ம ஷேப்புக்கு கோம் பண்ணுறதுக்கு. இது இல்லைன்னா வந்துட்டு உங்கள் எம்டி மஸ்காரா வந்து வாஷ் பண்ணி அந்த வாண்டை வச்சுக்கோங்க, அதை வச்சு நீங்கள் வந்துட்டு கோம் பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இயர்பட்ஸ் வச்சு நீங்கள் கோம் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு ட்வீசர், ஒரு சின்ன குட்டி முடி வந்து நம்ம த்ரெட்டில் மாட்டாமல் இருக்கிறத வந்துட்டு ஈஸியாக ப்ளக் பண்ணி எடுக்கிறதுக்கு ட்வீசர். அப்புறம் வந்து ஒரு குட்டி சிசர்ஸ். ஸோ இவ்வளோ தான் அதுக்கு தேவையான திங்ஸ். இது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். த்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் எனி டிசைர்ட் லென்த்துக்கு நீங்கள் உங்கள் த்ரெட்டை கட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இது மாதிரி வெட்டி கிட்டத்தட்ட உங்கள் ஹேண்ட் லென்த்துக்கு, மேபி இந்த 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 லென்த்துக்கு வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அகேன் கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கிட்டால் வந்து தப்பு கிடையாது, ஏன்னா நீங்கள் பெருசுலேருந்து சின்னதாக ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இந்த ரெண்டு எட்ஜஸையும் வந்துட்டு ஒரு நாட் போட்டுக்கணும். ஸோ இவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் ஆகிடும். இந்த லூப்பை வந்துட்டு இப்படி வந்து இந்த கையை நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும். அதாவது அவங்க லெஃப்ட் ஹேண்டை வந்துட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ரைட் ஹேண்டு இது மாதிரி ஒரு 8 to 10 times வந்துட்டு இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸும் தான் வந்துட்டு உங்களுக்கு மெயினாக வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ உங்கள் தம்பும் உங்களுடைய பாயிண்டர் ஃபிங்கர் இருக்குல்ல, இந்த ரெண்டு ஃபிங்கரையும் வச்சு தான் நீங்கள் இதை இப்படி ஆப்ரேட் பண்ணணும். இது நீங்கள் இது மாதிரி நிறைய தடவை பண்ணி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆங்கிள் இருக்குல்ல, இந்த இதில் தான் வந்துட்டு உங்கள் ஹேரை வந்துட்டு நீங்கள் ஸ்டக் பண்ண வைக்கணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இப்படி வச்சுட்டு அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிடும். ஸோ இவ்வளோ தான் அதோடைய மெக்கானிசம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஃபோர்ஹெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபோர்ஹெட்டு வந்துட்டு ரொம்ப சாஃப்டான ஸ்கின் கிடையாது, அதாவது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆகும். இது ரொம்ப ஃபர்மான ஏரியா அப்படின்றனால உங்களுக்கு யாருமே ஹோல்ட் பண்ணாமே நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இன்னொன்று இது வந்துட்டு நீங்கள் ரேண்டமாக பண்ணுறது அப்படின்றனால நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோர் ஹெட்டில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆனோடனே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அப்பர் ப்ரோஸ்க்கு வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைனில் எப்படி நீங்கள் ட்ரிம் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் இந்த சைடுக்கு வாங்க. அப்புறம் ஸ்லோவாக இந்த இன்னர் கார்னருக்கு வந்துட்டு இது பண்ணுங்கள். இந்த இதை மட்டும் வந்துட்டு டு ஸ்டார்ட் வித் வந்துட்டு நீங்கள் ட்வீசர் வச்சு பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பழகின பிறகு நீங்கள் அதையும் த்ரெட்டிங் வச்சு நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதில் இருக்க இந்த எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஓப்பன் எண்டை வந்துட்டு எந்த முடியை நம்ம ப்ளக் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். அதுக்கு ஐப்ரோவை நல்லா லிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த த்ரெட் வச்சு அப்படி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ப்ளக் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முடி ரெண்டு முடியாக நீங்கள் ஆரம்பிச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிடக்கூடாது இந்த ஸ்டெப்பில். ஐப்ரோவுடைய அவுட்டர் கார்னர்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னர் கார்னருக்கு வரணும். அந்த எண்டும் ஆரம்பிக்கிற இடமும் ஃபஸ்ட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதை பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த ஆர்ச் பண்ணலாம், ஏன்னா ஆர்ச் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதில் நீங்கள் பார்த்து பண்ணணும். அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெசாமல் ட்வீசர் வச்சு கூட அந்த ஏரியாவை நீங்கள் பண்ணுங்கள் ஆரம்பிக்கும்போது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதையும் த்ரெட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு பால் ஸ்பாட் இருக்குனால அந்த இடம் நான் டச் பண்ண மாட்டேன். மற்றபடி இந்த எல்லா ஹேரையும் வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிவிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 minute கூட ஆகாது. ஸோ திருப்பி வந்து நம்ம அதே ஏரியாவில் நம்ம
இன்னொன்று ஒரு தடவை த்ரெட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப குட்டியான பேபி ஹேர் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த டைம் வந்துட்டு அதை ட்ரிம் பண்ணிடலாம். ஏதாவது ஹேர் பிரேக்காக இருந்துச்சு இல்லை ரொம்ப குட்டியான ஹேர்னால் நீங்கள் ட்வீசர் வச்சு அந்த ஹேரை ப்ளக் பண்ணலாம். இப்போ இன்னொன்று சைடுக்கும் நம்ம இதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ரைட் ஐ பண்ணும்போது ரைட் ஹேண்டை வச்சு நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் பண்ணுவீங்க, அதேமாதிரி லெஃப்ட் ஐக்கு வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி ஒரே ப்ராசஸ் தான். அப்புறம் ஐப்ரோஸ் உடைய சென்ட்ரலில் எப்படி ட்ரிம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதை வந்து இப்படி டவுன்வர்ட் மோஷனில் இப்படி பண்ணுங்கள், அப்புறம் அப்வர்ட் மோஷன், அதே மாதிரி ஸோ இப்போ எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டோம். இனிமேல் ஒரு ஸ்பூலி வச்சு எல்லா ஹேரையும் அப்வர்ட் மோஷனில் கோம் பண்ணி ஒரு குட்டி சிசர்ஸ் வச்சு எந்த ஹேர்லாம் லாங்காக இருக்கோ அதை மட்டும் லைட்டாக ட்ரிம் பண்ணணும். அப்படி லைட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஐப்ரோ த்ரெட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை எடுத்து அதை இந்த ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப ரெட்டாக இருக்கும், ஸோ கொஞ்சம் பேர்னிங் சென்சேஷன் இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லை எந்த ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் இதை வந்துட்டு நீங்கள் லைட்டாக அப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். மாய்ஸ்சரைசர் விட ஆலோவேரா ஜெல் வந்து ரொம்ப சூதிங் எஃபெக்ட் இருக்கிறனால நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.